கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வசனத்தை ஆவலோடு கற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தை கற்றுக்கொள்ள துவங்கினோம் இன்றும் மீகா முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம் மீகா முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார் இந்த வசனமானது பல வழிகளிலே நம்மை பயப்படுத்துகிறதாக இருந்தாலும் இந்த வசனத்தின் மொழி நடை அழகானது இங்கே நவாசிப்பதென்ன பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார் நாம் வேதத்திலே பார்க்கிறது போல உயர்ந்த இடங்கள் என்பது விக்கிரத தோப்புகள் நிறைந்த பகுதியை குறிக்கிறது அந்நாட்களிலே தோப்புகளிடையே மலைப்பகுதிகளிலே இந்த மாய வழிபாடு காணப்பட்டது மட்டுமல்ல அந்நாட்களிலே நகரங்களிலே பெரும்பாலானவை உயர்ந்த மலைப்பகுதிகளிலேயே காணப்பட்டது சமாரியாவும் எருசிலேமும் மலையின் மேல் கட்டப்பட்ட நகரங்கள்தான் நான் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் சண்டத்திலே ஏசு கிறிஸ்து கோரியதை பார்க்கிறோம் அவர் என்ன சொன்னார் மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று அங்கே சொல்லியிருக்கிறார் இந்த நகரங்கள் சுற்றியுள்ள பகுதியில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறவையாக இருந்தன இந்த நகரங்கள் தலைநகராக இருக்கும் பட்சத்திலே அதன் அருகிலுள்ள ஊர்களிலே மட்டுமல்ல அநேக வேலைகளிலே உலகம் முழுவதிலுமே பெரிய பாதிப்பை அது உண்டாக்கியது இதுவே பெரிய நகரங்களின் அண்டைய இன்றைய நிலை அது மட்டுமல்ல நகரங்கள் பெரிய பாவங்களுக்கும் மையமாக காணப்பட்டன இந்த காரணங்களுக்காகத்தான் தேவன் அந்த உயர்ந்த இடங்களை நியாயம் தீர்க்க இறங்கி வரப்போகிறார் அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார் இப்பொழுது மீகா முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பாருங்கள் மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும் மலைகளிலிருந்து பாயின் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும் இந்த வசனத்திலே பருவதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும் என்று சொல்வது பூமி அதிர்ச்சியின் எரிமலையின் செயல்களை குறிக்கும் ஒரு ஓவியம் போல காணப்படுகிறது நாம் இப்படிப்பட்ட வாக்கியங்களை நியாயாதிபதிகள் முதல் ஆபகுக்கு வரை பார்க்க இயலாது உதாரணமாக சங்கீதம் பதினெட்டு ஏழு முதல் பத்து வரை உள்ள வசனங்களை சற்றே கவனியுங்கள் வாசிக்கிறேன் சங்கீதம் பதினெட்டு ஏழு முதல் பத்து வசனங்கள் அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் பருவதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது அதனால் தளல் மூண்டது வானங்களை தாழ்த்தி இறங்கினார் அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது கேருபின் மேல் ஏறி வேகமாய்ச் சென்றார் காற்றின் செட்டைகளைக் கொண்டு பறந்தார் என்று பார்க்கிறோம் இந்த வார்த்தைகளிலே பெரும்பாலானவை உருவகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இது என்ன நடந்தது என்பதை தெளிவாக இருக்கிறது இது நமக்கு நமக்கொரு கேள்வியை எழுப்பக்கூடும் இந்த கால நிலையை இயற்கை சக்தியை யார் கட்டுப்படுத்தி நடத்துகிறார் என்ற கேள்வி எழும்பலாம் நல்லது தேவனே இந்த இயற்கையையும் பூமி எதிர்ச்சியையும் எரிமலையையும் காலநிலைகளையும் கட்டுப்படுத்துகிறவராக இருக்கிறார் தேவன் தேசத்தை நியாயம் தீர்க்கிறார் மக்களை நியாயம் தீர்க்கிறார் இவைகளெல்லாம் அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருந்தது கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது ஆண்டில் ஏற்பட்ட உலக பெருமந்தமும் சுனாமியும் மற்றும் இது போன்ற இயற்கை சீற்றங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வரும் எச்சரிப்பு என்றுதான் உணர்கிறேன் ஆனாலும் உலகம் அவருக்கு செவி சகிக்காமற் போகிறது ஆனாலும் தேவன் இன்னமும் உலக காரியங்களிலே தலையிட்டு செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் இன்றைய துருக்கி நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதிகளிலே எபேசு பெருகமு போன்ற சிறந்த நகரங்களின் அழிவுகள் காணப்படுகிறது இவை ஒரு காலகட்டத்திலே ரோம சாம்ராஜ்யத்திற்கு உயிர் மூச்சாக விளங்கிய இடங்கள் இப்பொழுது எல்லாம் அழிந்து போய் கிடக்கின்றன இங்கே அதிகமான மக்கள் தொகை இல்லாமல் சிறிய பட்டணங்களே காணப்படுகின்றன அது ஏன் அநேகர் இது பூகம்பம் அதிகம் நடக்கும் பகுதி என்பார்கள் அவர்கள் சொல்வது சரிதான் மக்களும் இந்த பகுதியிலே தான் ஒன்று கூடி குடியிருப்பார்கள் என்பது ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது ரோம சாம்ராஜ்யத்தின் அதிகமான மக்கள் தொகை நவீன துருக்கியிலே தான் காணப்பட்டார்கள் அதற்கு என்ன நடந்தது என்று பாருங்கள் அந்த பகுதியில் ஏற்பட்ட நில நடக்கத்தாலே அநேக நகரங்கள் அழிக்கப்பட்டுவிட்டன மக்களிலே அநேகர் ஓடினார்கள் இதுவே தேவனுடைய நியாய தீர்ப்பு அடுத்ததாக தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை குறித்து தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம் கவனியங்கள் வாசிக்கிறேன் மீகா முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இது எல்லாம் யாக்கோபுடைய மீறுதலி நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமும் சம்பவிக்கும் யாக்கோபின் மீறுதலுக்கு காரணம் என்ன சமாரியா அல்லவோ யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன எருசிலேம் அல்லவோ இங்கே இரண்டு ராஜ்யங்களையும் அதன் தலைநகரங்களையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேலின் சமாரியாவைப் பற்றியும் யூதாவின் எருசிலேமை பற்றியும் இந்த வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார் யாக்கோபின் மீறுதலுக்கு காரணம் என்ன என்று கேட்கிறார் இதனை யாக்கோபின் மீறுதலுக்கு யார் காரணம் என்று கேட்கலாம் அதற்கு பதில் சமாரியா அல்லவோ அதே போல யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன எருசிலேம் அல்லவோ என்று பார்க்கிறோம் தலை தலைநகரங்களாகிய எருசிலேமின் மீதும் சமாரியாவின் மீதும் குற்றச்சாட்டை வைக்கிறார் எருசிலேமிற்கு சென்று அவர்கள் தேவனை தொழுது கொள்வார்கள் அங்கே அவர்கள் தேவனைத்தான் தொழுது கொண்டார்களா ஆம் அவர்கள் தேவாலயத்திற்கும் சொல்வார்கள் அதே வேளையிலே உயர்ந்த மேடைகளிலே இருந்த விக்கிரக ஈடுபட்டார்கள் ஆகவே தான் அந்த காரணங்களினாலே அந்த இரண்டு நகரங்களையும் தேவன் நியாயம் தீர்க்கப் போவதாக சொன்னார் இவைகள் இஸ்ரவேல் யூதா தேசங்களின் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனவையாக இருந்தன மீகாவி நாட்களிலே இருந்த பிரச்சனை இதுதான் சமாரியாவும் எருசலேமும் ஊழலிலே மலிந்து போன தேசங்களாக இருந்தன ஆகவே தேவன் அவற்றை நியாயம் தீர்த்தார் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியை இன்றும் உலகத்தில் உள்ள தேசங்கள் எவ்வாறு இருக்கின்றன அநேகமானவை கீழ் நோக்கிதான் சென்று கொண்டிருக்கின்றன பொருளாதாரத்திலே ஒருவேளை முன்னேறிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நன்னடத்தையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மனிதனுடைய நிலை அடிமட்டத்திற்குத்தான் சென்று கொண்டிருக்கிறது தேவனுக்கு கீழிருக்கும் ஆளுகையை குறித்து மீகா ஆதரித்து சொல்கிறார் உலகின் நிர்வாகத்தை குறித்து தேவனுடைய திட்டமும் இதுதான் நாம் இப்பொழுது முதலாவதாக மனதை கவர்கின்ற ஒரு வாக்கியத்திற்கு வருகிறோம் இது நீண்ட ஒரு வாக்கியம் இது அதிகாரத்தின் மீதியுள்ள பகுதி முழுவதிலும் செல்கிறது வசனம் ஆறு முதல் பதினாறு வரையிலேயும் இது செல்கிறது இறுதி நாட்களிலே வர இருக்கின்ற பெரும் அழிவின் சிறிய பகுதியாக இது இருக்கிறது நாம் மீண்டுமாக இறுதி நாட்களிலே நடைபெறும் நியாய தீர்ப்பை குறித்து மிக நான்காம் அதிகாரத்திலையும் பார்க்கப் போகிறோம் ஆனால் இங்கே மீகா முதலாம் அதிகாரத்திலே அசீரியா சமாரியாவை அழிக்கும் அத்தேசத்து நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கிறோம் இந்த சமாரியா ஒரு நேரத்தில் மிகுந்த அழகான நகரமாக இருந்தது அது நாகரிகமுடைய மற்றவர்களை கவர்ந்து இழுக்கின்ற பெரிய நகரமாக இருந்திருக்கின்றது பெரிய வாக்குத்தின் நகரமாக இருந்த அந்த நகரம் இன்று சாம்பலிலும் தூளிலும் கிடக்கிறது எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு மாறாதது மிக முதலாம் அதிகாரம் ஆராமசனத்தை பாருங்கள் ஆகையால் நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்ச செடி நடுகிற நிலமுமாக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விட பண்ணி அதன் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன் அருமையானவர்களே இன்று சமாரியா அவ்வாறுதான் இருக்கிறது இப்பொழுது சமாரியாவின் ஒரு பகுதியிலே அரேபியர்கள் திராட்சை செடி நட்டுள்ளார்கள் மற்ற பகுதிகளிலே பல தோட்டங்கள் பயிரிடப்படுகின்றன இங்கேயும் அங்கேயுமாக பலதரப்பட்ட மரங்கள் நடப்பட்டுள்ளன சமாரியாவிலே உயர்ந்த பகுதியாகிய அக்ரபோலிஸ் என்ற இடத்துல நின்று பார்த்தால் அதன் பள்ளத்தாக்கு பகுதிகளிலே என்ன காணப்படுகின்றன தெரியுமா அங்கே அநேக பழங்கால தூண்களும் கட்டிடங்களிலே வைத்து பயன்படுத்தப்பட்ட கற்களும் செதுக்கப்பட்ட கற்களும் கிடக்கின்றன இது எதை காட்டுகிறது அதன் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னதை நினைப்பூட்டுகின்றன ஆம் அவைகள் அந்த பள்ளத்தாக்கு பகுதிகளிலே தள்ளப்பட்டிருக்கின்றன இங்கே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அப்படியே நிறைவேறிவிட்டது இவை மட்டுமல்ல இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா அதன் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன் என்று பிரியமானவர்களே நீங்கள் இன்று இந்த பகுதிகளுக்கு செல்வீர்கள் என்றால் அங்கே ஆகாப் ஏசவியல் காலத்திலே காணப்பட்ட அஸ்திபாரங்களை காண முடியும் அதேபோல பின்னாட்களிலே ரோமர்களால் போடப்பட்ட அஸ்திபாரங்களையும் பார்க்க முடியும் தேவன் அவற்றையெல்லாம் இப்பொழுது திறந்து வைத்துள்ளார் அவை அந்த அழிவுகளின் மத்தியிலே காணப்படுகிறது அங்கே பெரிய நகரம் ஒன்று இருந்தது என்பதை இந்த அஸ்திபாரங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றன ஆனால் நகரம் என்று அழிந்து போன நிலைமையிலே காணப்படுகிறது மிக முதலிகாரம் ஏழாம் வசனத்தை பாருங்கள் அதன் சொரூபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும் அதன் பணையங்கள் எல்லாம் அக்னியால் எரித்து போடப்படும் அதன் விக்கிரகங்களை எல்லாம் பாழாக்குவேன் வேசி பணையத்தினால் சேர்க்கப்பட்டது திரும்ப வேசி பணயமாய் போகும் ஒரு ஊழியர் இந்த பகுதியை சுற்றி பார்க்கச் சென்றபொழுது சுற்று வட்டாரத்தில் ஏதாவது சொரூபங்கள் காணப்படுகின்றனவா என்று அங்கு உள்ள வழிகாட்டியிடத்தில் கேட்டார் அதற்கு அந்த வழிகாட்டி இல்லை இங்கே அவை இருந்ததற்கான ஆதாரம் கூட இல்லை ஆனால் இங்கே அப்படிப்பட்ட வணக்கம் இருந்ததென்று கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார் உங்களுக்கு இந்த உயர்ந்த மேடைகளை பற்றி நினைவுபடுத்த விரும்புகிறேன் அந்த மேடைகளிலே சொரூபங்கள் காணப்பட்டன அதற்கு வணக்கம் செலுத்தினார்கள் குறிப்பாக மோலேக வணக்கத்திலே அந்த சொரூபத்தின் கைகள் இரும்பால் செய்யப்பட்டிருக்கும் அது சூடாக்கப்பட்டு அந்த சூடான கைகளிலே தங்கள் இளம் பிள்ளைகளை பலியாக செலுத்தினார்கள் அங்கே அநேக பாவ வழிகளும் காணப்பட்டன இன்று சாத்தானின் சபை பெருகி வருவதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் குறிப்பாக இது மேலை நாடுகளிலே அதிகமாக வளர்ந்து வருகின்றது அதன் பணயங்கள் எல்லாம் அக்கினியால் எரித்து போடப்படும் என்ற வசனத்தை பார்க்கிறோம் பணயங்கள் என்பது புரஜாதியாருடைய வழிபாட்டிற்கு கொடுக்கப்பட்ட விலையுயர்ந்த பாத்திரங்களை குறிக்கிறது ஏசபேலின் அரண்மனையின் இடிபாடுகளிலே இருந்து சில சிறிய தந்தத்தாலான பாத்திரங்களை அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இவைகளிலே சில உயர்ந்த வாசனை திரவியங்கள் வைக்கவும் பெரிய பாத்திரங்கள் திராட்சரசம் வைக்கவும் பயன்படுத்தப்பட்டுள்ளன வேசி பணயத்தினாலே சேர்க்கப்பட்டது திரும்ப வேசி பணயமாய்ப் போகும் சமயம் என்னும் பெயரிலே அந்த பாவம் அவ்வளவு துணிகரமாய் செய்யப்பட்டது அது இறைவணக்கத்தின் ஒரு பகுதியாக அவர்களால் கருதப்பட்டது பெனிகேயர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் இடையே தெய்வ வழிபாடு இவ்வாறே காணப்பட்டது இந்த பழக்கத்தை இஸ்ரேல் ஜனங்களும் கற்றுக்கொண்டு செயல்பட ஆரம்பித்தார்கள் எத்தனை வேதனையான ஒரு காரியமில்லையா இன்று கூட அநேகர் இப்படிப்பட்ட ஒரு இறை வழிபாட்டையே விரும்புகிறார்கள் அன்று மோலேகு பாகால் போன்ற தெய்வங்களுக்கு செய்யப்பட்ட வழிபாட்டினை போன்ற ஒரு வழிபாட்டை கொள்ள சிலர் விரும்புகிறார்கள் ஆகவே மதம் என்பது முக்கியமல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அது இருப்பதினாலே உலகத்திற்கு ஆசீர்வாதம் உண்டாவதில்லை மதங்கள் உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றவை அல்ல ஏன் இவ்வாறு சொல்கிறேன் என்றால் மதத்தின் பெயராலேதான் அநேக பிரச்சனைகள் இது நல்ல மக்களை பரிதாபமான நிலையிலே வைத்துவிடும் மதம் என்ற சங்கிலினாலே மக்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் இது மக்களை ஏழ்மைக்குள்ளே தள்ளிவிடும் அப்படியானால் கிறிஸ்தவத்தை பற்றி என்ன என்று நீங்கள் கேட்கிறது புரிகிறது கிறிஸ்தவம் என்பது ஒரு அல்ல அது ஒரு நபர் அது ஏசு கிறிஸ்து என்று நபரை குறிக்கிறது ஏசு கிறிஸ்து இதை குறித்து தெளிவுபடுத்தியிருக்கிறார் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னார் அவர் உங்களுடைய பாவமான காரியங்களிலிருந்து உங்களை விடுதலை செய்ய முடியும் அதேபோல மதம் என்ற அடிமைத்தனத்திலிருந்தும் அவரால் உங்களை விடுவிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே அருமையான சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றிருக்கிறீர்களா தொடர்ந்து பாவத்திலே வாழும் வாழ்க்கையிலே இருக்கிறீர்களா சற்றே எண்ணி பாருங்கள் எந்த ஒரு சடங்காச்சாரமும் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்காது ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் உங்கள் உள்ளத்திலே பாவ ஆசையிலிருந்து நீங்கள் விடுதலை செய்யப்படுவீர்கள் நீங்கள் அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவருக்கு பிரியமானதை செய்யவே உங்கள் இருதயம் எப்பொழுதும் துடித்துக் கொண்டே இருக்கும் பாவமான காரியம் உங்கள் எண்ணத்திலே பிசாசானவன் கொண்டு வந்த உடனேயே நீங்கள் அதை வெறுப்பீர்கள் இது என் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இதை நான் செய்வேன் என்றால் இதனாலே எனக்கு கிடைக்கிற கொஞ்ச நேர இன்பமானது நித்தியமான இன்பத்தை இழக்கச் செய்யும் என்ற உணர்வுள்ளவர்களாய் நீங்கள் வாழ்வீர்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட உணர்வோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி இல்லை என்று சொன்னால் ஆண்டவரே நீர் எனக்கு விடுதலை தாரும் என்று அவரை நோக்கி பாருங்கள் இந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இது வேசி பணையத்தினாலே சேர்க்கப்பட்டது திரும்ப வேசி பணயமாய் போகும் என்று மீகா சொல்லியிருக்கிறார் அந்த பணையங்கள் மீண்டும் பாவ காரியங்களுக்காகவே பயன்படுத்தப்படும் என்று சொல்கிறார் இந்த பாத்திரங்களிலே அநேகமானவை ரோமர்களின் காலத்திலே திரும்பவும் பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிகிறோம் ஏரோது இந்த நகரத்தை திரும்பவும் கட்டினான் அவனுக்கு அந்த நகரத்தின் அமைப்பிடம் பிடித்திருந்தது அது வாழ்வதற்கு மகிழ்ச்சியான இடம்தான் ஆனால் அது இப்பொழுதும் அழிவைக் கண்டு தூளாக கிடைக்கிறது இதற்கு புறஜாதி வழிபாடே முக்கியமான காரணம் பெரியமானவர்களே பாவத்திலே அது முதலிடத்தை வகித்தது எனவேதான் இதனைத் தொடர்ந்து மிகா சில பாவங்களையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார் ஹர்மியானவர்களே நாம் இதுவரை சிந்தித்ததை சற்றே நினைவிற்கு கொண்டு வருவோமா கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் என்று சிந்தித்தோம் ஆம் அவர் இதுவரை அவர்களுக்கு இறக்கப்பட்டு கிருபையாக காரியங்களை நடப்பித்தார் ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வருகிறார் ஹர்மியானவர்களே நாம் தேனுடைய இரக்கத்தினாலே அநேக நாட்கள் பாவத்தின் தண்டனையிலிருந்து தப்பியிருக்கலாம் ஆனாலும் நாம் தொடர்ந்து அக்கிரமத்திலும் பாவத்திலும் நிலைத்திருப்போம் என்றால் அவர் ஒரு நாளிலே நிச்சயமாக நமக்கு எதிராக புறப்பட்டு வருவார் அப்பொழுது அவருடைய கரத்திற்கு நம்மை தப்புவிக்க ஒருவராலும் முடியாது ஏனென்றால் அப்பொழுது அவர் நியாயம் தீர்க்க வருகிறார் நாம் நம்முடைய அக்கிரம வழிகளிலிருந்து அவர் வெறுக்கும் பாவமான பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியே வந்து மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே அருமையான சகோதரியே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்பீர்களா உங்கள் அந்தரங்கத்திலே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது நீங்கள் உங்கள் நண்பர்களோடு மட்டும் இருக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாயிருக்கிறது நீங்கள் தனிமையிலே படுத்திருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனைகள் எந்த காரியங்களை குறித்ததாக இருக்கிறது சற்றே எண்ணி பாருங்கள் ஆண்டவர் தன்னுடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அருமையான வாய்ப்புகளை உங்கள் வாழ்க்கையிலே அவர் தந்திருக்கிறார் அருமையான ஆசீர்வாதங்கள் பல நீங்கள் அனுபவித்து வருகிறீர்கள் ஆனாலும் உங்கள் இருதயம் பரிபூர்ணமாக அவருக்கு திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படி இல்லை என்றால் இன்றே உங்களை அவருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் உள்ள பாவத்தோடு கூட நான் உண்மையே மாற்ற விரும்பவில்லை என்னால் பாவத்திலிருந்து வெற்றி பெற முடியவில்லை அதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் இந்த பாவங்கள் எனக்கு வேண்டாம் நீர் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நான் உம்மைப் போல வாழ எனக்கு துணை செய்யும் என்று கேட்பீர்களா தேவனாய் கர்த்தர் நியாயாதிபதியாக வரும்பொழுது பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும் என்று வாசிக்கிறோம் அதாவது அவர் நமக்கு எதிராக வரும்பொழுது பர்வதங்களோ பள்ளத்தாக்குகளோ நம்மை பாதுகாக்க முடியாது எவ்வளவு பெரிய பருவதங்களாக இருந்தாலும் அவை எல்லாமே அவர் முன் உருகி போகும் பள்ளத்தாக்குகள் பிளந்து போய்விடும் ஆகவே அவர் ஒரு தேசத்திற்கு எதிராக அல்லது ஒரு மனிதனுக்கு எதிராக வருகிறார் என்றால் மலை போன்ற உயர்ந்த மனிதர்களோ பள்ளத்தாக்கு போன்ற தாழ்ந்த மனிதர்களோ அவரை தடுத்து நிறுத்த முடியாது அவர் செயல்படுவதை யாராலும் தடுக்க முடியாது அருமையானவர்களே அவர் நம்மீது கிருபையாக இருக்கும் பொழுதே அவரிடத்திலே நாம் மனம் பொருந்திவிட வேண்டும் அவர் நமக்கு எதிராக வந்துவிட்டால் அதற்கு பின்னர் நம்மால் ஒன்றுமே செய்ய இயலாது நானும் நீங்கள் வாழ்ந்து வருகிற இந்த காலம் கிருபையின் காலம் இப்பொழுதே அனுக்கிற காலம் இதுவே இரட்சிணைய நாள் என்பதை மறந்து போக வேண்டாம் தேவன் அவர்களுக்கு எதிர்த்து வருவதற்கான காரணத்தை ஐந்து அவசரத்திலே சொன்னார் யாக்கோபுடைய மீறுதலின் நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமும் சம்பவிக்கும் என்று சொல்கிறார் நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல தேவன் பாவத்தை வெறுக்கிறவராயிருக்கிறார் அவர் பாவியை நேசிக்கிறார் உண்மைதான் ஆனால் அந்த பாவியான மனுஷன் பாவத்திலிருந்து வெளிவர எவ்வளவோ காரியங்களை கிருபையாக அவர் கொடுத்திருக்கிறார் அந்த மனிதன் இந்த கிருபைகளை பயன்படுத்தாத பட்சத்திலே அவர் எதிர்த்து வருகிறார் இன்றைக்கும் அநேகர் அவருடைய நியாய தீர்ப்பை தங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து மனம் திரும்பியிருக்கிறார்கள் என்னை அருமையான சகோதரனே சகோதரியே ஒருவேளை இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களோடு போராடி கொண்டிருக்கும் ஒரு காலத்தை நீங்கள் கடந்து வரலாம் ஏன் அவர் உங்களோடு கூட போராடுகிறார் இந்த கிருபையின் காலத்திலாவது நீங்கள் மனம் திரும்ப மாட்டீர்களா என்று தான் அவர் போராடுகிறார் ஆனால் ஆதி ஆமம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை என்று சொல்கிறது மீகா தரிசின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனங்களிலே அவர்களுக்கு அவர் எப்படி எதிர்த்து வருகிற கருத்தராக என்ன செய்வார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார் ஆம் சிறந்த நகரங்களாக விளங்கியவை அழிவை கண்டன இவை பாவத்தினாலே உண்டான தண்டனையின் அடையாளமாயிருக்கின்றன இருக்கின்றன அருமையானவர்களே பாவத்தினாலே நாம் வாழ்ந்து விட முடியாது எதையுமே சாதித்து விட முடியாது பாவமானது அழிவையே கொண்டு வரும் என்று எருசலேமும் சமாரியாவும் நம்மோடு சாட்சி பகர்கிறது ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நாளிலேயும் பாவம் செய்த சமாரியாவுக்கும் எருசலேமிற்கும் தண்டனை வருகிறது என்பதை நீர் முன் ஐயா எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் சொல்ல சொல்ல தொடர்ந்து நாங்கள் யாராவது பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் எங்களை நோக்கியும் நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை உணர்த்தியதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் எந்த சகோதரனோடாவது எந்த சகோதரியோடாவது இந்த நாட்களிலே நீர் போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால் அன்றுவரே அவர்களை நீர் பரிபூர்ணமாய் ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அவர்கள் பாவங்களை உணர்ந்து உடைய சமூகத்திலே அறிக்கை செய்து உடைய பரிசுத்தாவின் வல்லமை பெற்று உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க நீரே அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அவர்கள் நீர்மூலமாய் போய்விடாதபடி கிருவையாய் அவர்களுக்கு இறங்கும் உமை நோக்கி வேதனையோடும் கண்ணீரோடும் பார்க்கிற ஒவ்வொரு வரையும் நீர் சந்தித்து அவர்களை மீண்டுமாக ஊண்ட கட்ட வேண்டுமென்று கெஞ்சுகிறோம் யாராவது வேதனையோடும் துக்கத்தோடும் தங்களுடைய பாவங்களை குறித்த கவலையோடு உமை நோக்கி பார்ப்பார்கள் என்றால் இன்றைக்கே பரிபூர்ணமான மன்னிப்பையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பெதாவே ஆமேன்